விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், வாக்குப்பதிவு அன்று விக்கிரவாண்டி தொகுதிக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பணிகள் குறித்தும், அதேபோன்று தற்போது போஸ்டல் ஓட்டு தபால் வாக்குகள்லாம் போடப்பட்டு வருகிறது. இது குறித்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமிகை பழனி ஆய்வு செய்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசும். சார் வணக்கம். இப்போ போஸ்டல் ஓட்டுகள்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன ஏற்பாடுலாம் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதே போல் வந்து வாக்குச்சாவடி மையம்லாம் தயாராகிடுச்சா, இவிஎம் மிஷின்லாம் எப்போ நம்ம அனுப்ப போகிறோம் சார்? இன்னைக்கு நான் இங்கே இங்கே வந்து காவல்துறை அலுவலருக்கான போஸ்டல் ஓட்டு வந்து இன்னைக்கு தாலுகா அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த மூன்று நாள் இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டே வரைக்கும் மூணு நாள் இது இந்த பணிகள் நடைபெறும். அதில் 370 காவல் அலுவலர்கள் வந்து அவங்க இதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஓட்டிங் 3 டேஸில் முடிச்சிருவோம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டிங் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அனைவரும் அதில் விருப்பம் தெரிவித்த அனைவருக்கும் வந்து 574 பேரில் போட்டு போட்டுறவங்களாம் எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருக்கோம். இன்றைக்கி இவிஎம் மிஷினோட கமிஷனிங் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் இன்றைக்கி மேற்பார்வையிட்டேன். கமிஷனிங்கில் சிம்பிள் லோடிங் அந்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பண்ணி அதை எல்லாமே கமிஷன் பண்ணி ஸ்ட்ராங் ரூமில் அகைன் வச்சுருவோம். ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி நாள் அது வந்து அனைத்து பூத்துகளுக்கு அனுப்புறதுக்கான நடைப்பணிகள் வந்து அன்னைக்கு தொடங்கும். செவ்வாய்க்கிழமை காலை வந்து அது தொடங்கும். அதே மாதிரி அனைத்து 276 பூத்துகள் வந்து நம்ம இந்த எலெக்ஷனில் வந்து இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் வந்து இருக்கு. அதில் 276க்கும் அனைத்து அலுவலரும் போதிய வசதிகள் இருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து அலுவலர்களுக்கு கடைசி ட்ரைனிங் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் இருக்கு. ட்ரைனிங் முடிச்சுட்டு உடனே அவங்களுக்கு அந்த இவிஎம் மிஷின் அவங்களோட கொடுத்து நம்ம வந்து எலெக்ஷனுக்கான அந்த பணிகள் வந்து அவங்க பூத்துக்கு வந்து சென்று அந்த பணிகளை தொடங்குறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். சார், பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் எவ்வளோ இருக்கு, அதே போல் வந்து நமக்கு வந்து மத்திய ரிசர்வ் படை வந்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்களா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பதட்டமான வாக்குச்சாவடிகள் ஒரு 44 வாக்குச்சாவடிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த வாக்குச்சாவடியில் வந்து கூடுதலான பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் வந்து கண்டிப்பாக மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து பாதுகாப்புக்காக அங்கே போடுவோம். காவல்துறையும் இருப்பாங்க, கூடுதலாக மத்திய காவல் இருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறோன்னா அனைத்து பூத்துகளையும் 276 பூத்துகளையுமே உள்ளே வந்து சிசிடிவி கேமரா வச்சு அது வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அது கூட தவிர கூடுதலாக ஒரு 140 பூத்துகள், அதாவது ஒரு 75 இடங்களில் வந்து 2, 3, 4 பூத்து இருக்கிற இடங்களில் வந்து வெளியிலேயுமே கேமரா வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் மானிட்டர் பண்ண போகிறோம். வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு நம்ம விக்கிரவாண்டி தொகுதிக்கு மட்டும் அரசு விடுமுறையா, அல்லது விழுப்புரம் மாவட்டத்துக்கு முழுவதும் விடுமுறையா, அதை நம்ம என்ன முடிவெடுத்துக்கோங்க? விக்கிரவாண்டி இந்த தொகுதியில் இருக்கிற அலுவலர்களுக்கு மட்டும் அரசு விடுமுறையை அனௌன்ஸ் பண்ண போறோம். அது இன்னைக்கு நாளைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். மாவட்டம் முழுவதும் அது இல்லை, அது இங்கே மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ண போறோம். தொகுதிக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் சார். டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படுவதெல்லாம் எத்தனை நாட்கள் கண்டிப்பா? அதுக்கான ஆணைகளும் இன்னைக்கு வந்துடும். அது 2 டேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான உத்தரவு, ப்ளஸ் கவுண்டிங் டேலையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான உத்தரவு இன்னைக்கு வழங்கப்பட்டு விட்டோம் சார். ஒரு கொஸ்டின், இது வரைக்கும் வந்து எவ்வளவு புகார்கள் நமக்கு வந்து வந்திருக்கு சார்? அதே போல் வந்து இந்த ஆசிராங்குப்பம் கிராமத்தில் கூட வந்து என்னன்னா புடவைகள்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற புகார் வந்து திமுக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருது, அவரோட ஸ்டேட்டஸ். அதாவது இப்போ அதாவது MCC வயலேஷன் குறித்து வந்து இதுவரைக்கும் 41 புகார்கள் பெறப்பட்டிருந்தால் அது அனைத்துமே பதிவு பண்ணி அதுக்கான விசாரணை வந்து காவல்துறை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அனைவரும் பாதுகாப்பாக ஓட்டு அளிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி அந்த எந்த வித தடங்கள் இன்றி எலெக்ஷன் வந்து சிறப்பாக நடத்தி தருவாங்க. இடைத்தேர்தல் பாதுகாப்பாகவும் நேர்மையாக நடைபெறுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக அனுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.